வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன்னி எக்ஸ்பிரஸ். பொதுவாகவே வாழ்க்கையில் நிறையா பேர் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய இளம் வயதில் என்ன ஆகணும்னு நினச்சி முயற்சி செஞ்சாங்களோ அந்த முயற்சிகளில் பெருசாக எதுவும் பண்ணாமல் அப்படியே கைவிட்டுருவாங்க. ஆனால் முயற்சி, வாழ்க்கை, வெற்றி இதுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் வயது ஒரு தடையே இல்லைன்றதை நிரூபித்து காட்டுற வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே பெரிய அளவில் முயற்சி செய்து ரொம்ப பெரிய வெற்றியை பெற்று நம்பிக்கை உருவாக்குனவங்க தான் ராக் ஸ்டார் ரமணி அம்மா. அவங்க தன்னுடைய விடாமுயற்சினால் பல வீடுகளில் வீட்டு வேலைகளை செய்கிறவங்களாக இருந்தவங்க கடைசியாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பின்னணி பாடகியா உருவாகி இருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உருவாக்குன ராக் ஸ்டார் ரமணி அம்மா அவர்கள் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்து போனது அவங்களுடைய ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம ராக் ஸ்டார் ரமணி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சரிகமபாவர் ரியாலிட்டி ஷோ மூலமா தான் ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க நிறைய திரைப்படங்கள்லயும் பல பாடல்கள் பாடி இருந்தாங்க. அதே சமயத்துல நம்ம ரமணி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வழியில பாக்குற அவங்களுடைய ரசிகர்களுக்காகவும் அவங்க கூட நிறைய பாடல்கள் பாடுவாங்க. அது போல அவங்க நிறைய நிகழ்ச்சிகளுக்கு சாதாரணமா போகும்போது நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துக்கும் போதும் அங்க இருக்கவங்க அவங்களை ரொம்பவே ஆசையா மேடைக்கு கூப்பிட்டு சில பாடல்களை பாட சொல்லுவாங்க. அதற்கு அவங்க கொஞ்சமும் தயங்காம யோசிக்காம தன்னுடைய ரசிகர்களுக்காக மேடை ஏறி ரொம்பவே அற்புதமா பாடி அசத்துவாங்க. அப்படி நம்ம ரமணி அம்மா அவர்கள் கடைசியா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது அங்க இருந்த அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் ஆசையா அவங்களை ஒரு பாடலை பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு அவங்க மேடை ஏறி சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினியினுடைய மரகதம் படத்துல சந்திரபாபு மற்றும் ஜமுனா ராணி அவர்கள் பாடிய குங்குமம் பூவே கொஞ்சம் புறாவே என்ற மெகா ஹிட்டான பாடலை எடுத்து அதை ரொம்பவே சந்தோஷமா ஆடி பாடி ஒட்டுமொத்த மேடையும் தெரிக்க விட்டு அங்கிருந்த ரசிகர்களையும் ஆட்டம் போட வச்சிருந்தாங்க. அப்படி நம்ம ராக் ஸ்டார் ரமணி அம்மா பாடின அந்த முழு பாடலையும் இப்ப நீங்களே பாருங்க.
மேலும் இது போல பல அற்புதமான மியூசிக்கல் டேலண்ட்ஸை பற்றியும் சாதாரண பாமர மக்கள்ல இருக்க அசத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களோட திறமைகளையும் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.